மனிதன் கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறதே, கடவுளுடைய சாயல் எனக்குள்ளே இருக்கிறதா? கடவுளுடைய சாயல் என்றால் இரக்க குணம், அன்பு செய்கிற மனநிலை, மன்னிக்கின்ற மனநிலை, விட்டுக் கொடுக்கின்ற மனநிலை, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை. குழுவாக பிரிந்து பிரிவினையாக கட்சி மனப்பன்மையாக செயல்படாத மனநிலை, எல்லோரும் ஒன்றாக இருக்கிற மனநிலை. இயேசு சிலுவை மரணத்துக்குள்ளே கடந்து போக முன்பதாக அவர் தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். ஜோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் 17 இயேசுனுடைய அழகான ஒரு ஜெபம், ஒரு பிரியாவுடைய ஜெபம். அந்த ஜெபத்திலே இயேசு சொல்லுகிறார், தந்தையே நானும் நீரும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. எப்படி இருப்பார்களாக? ஒன்றா, இன் யூனிட்டி. இன்றைக்கு எங்களால் ஒன்றாய் இருக்க முடியுதா? வெளியிடங்களை விடுங்க, வேலை செய்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை விடுங்க, உங்களுடைய சமூகத்தை விடுங்க, உங்கள் குடும்பத்தை நினைத்து கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்தை நினைத்து கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்திலேயே சொந்த உறவுகளுக்கு மத்தியில் அம்மா பிள்ளைகள் கதைக்காம பேசாம கைவிடப்பட்ட நிலையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சொந்த கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பார்கள், ஆனால் ஒருவருடைய முகத்தை பார்க்க மாட்டார்கள். பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஒன்றாக வளர்ந்து வந்த சகோதர சகோதரிகள் திருமணமானதுக்கு பிறகு இரண்டு குடும்பங்களுக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை, பொறாமை. பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த மனநிலையோடு நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வர முடியாது. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ என் பலிபீடத்திலே வருகிறதுக்கு முதல்ல உன் சகோதர சகோதரிகளோடு மனத்தாங்கல் ஏற்பட்டிருந்தால் முதல்ல போய் ஒரு நல்லுறவை ஏற்படுத்து. இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நீ எனக்குரிய பிள்ளை, என்னுடைய அன்பு மகள், அன்பு மகன், ஆவி என்னுடைய சாயல் உனக்குள்ள இருக்கணும். புலம்பல் 3:40 இறைவசனம், உங்களை ஆய்ந்தறியுங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். உங்களை ஆய்ந்தறியுங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் அவர் அன்று இஸ்ரவேல் மக்களை மீட்டவர், இன்றும் நம்மை தொடர்ந்து விடுவிக்க ஆயத்தமாயிருக்கிறார்.